வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய அக்கு ஹீலர் மோகனகண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, என்ன பண்ணா நம்ம இந்த சுச்சுவேஷனை ரொம்ப எளிமையா வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமா இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் என்ன வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டிலே குவாரண்டைன் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் எப்படி வந்து ரொம்ப எளிமையாக இப்போ இருக்கக்கூடிய ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கவங்க கூட இதை ஆட் பண்ணி செய்யும் போது அவங்க எப்படி எளிமையாக குணமாவாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன சுச்சுவேஷன்ஸ் என்ன வந்து அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க சொல்கிறது இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும், பிகாஸ் ஒரு வைரஸை இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும்தான் 100% வரவிடாமல் தடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம என்ன தான் மாஸ்க் போட்டாலும் இல்லை வந்து என்ன தான் நம்ம என்ன சொல்கிறது ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உண்மையிலே கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அது 100% ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இடைவேளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 6 feet வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எப்போ எந்த ஒரு விஷயமே வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த தும்பல் வரும்போது தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்னீசிங் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம உண்மையிலே வந்து எல்லா மக்களுமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்டெப்பை தான் கவர்மெண்ட் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்னென்னா போன வாரத்தில் வந்து இந்த ரெமிடிசிவர் மருந்து வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக, என்ன இதை தான் முதல்ல பயன்படுத்த சொன்னாங்க கவர்மெண்ட்டு, இப்போ என்ன பயன்படுத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக இல்லையன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் உண்மையிலேயே வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியல. ஸோ ஈவன் கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் வந்து டாக்டர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியல, கவர்மெண்ட்டுக்கும் தெரியல. அதனால தான் இப்போ அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதனால் கவர்மெண்ட் மேலே இந்த இடத்துல தப்பு இல்லை, டாக்டர்ஸ்க்கும் தெரியாததுனால தான் இதை அவங்க செய்கிறாங்க. பட் எனிவே நான் இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவுகள் போட்டிருப்பேன், அதில் வந்து மெடிசன்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். அடுத்தது இந்த இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை ஒரு ஹியூமனாக எப்படி நம்ம வந்து ஒரு கோவிட் பாசிட்டிவாக இருக்கட்டும் இல்லை பாசிட்டிவ் வராமல் நெகட்டிவ் வந்திருக்கும் சில பேருக்கு, ஆனால் சிம்டம்ஸ் இருக்கும், அப்படி இருக்கவங்களாம் இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டுங்க, இந்த நமக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே நீங்கள் பதறாதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட மனசு தைரியத்தை இழக்கிறதே நம்ம பயப்பட ஆரம்பிக்கும் போது தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு செய்யாதீங்க, அது இருக்கிறதுலே ரொம்ப தேவையில்லாத ஒரு செயல் தான். ஏன்னா நீங்கள் பயப்பட்டாலோ இல்லை வந்து தேவையில்லாத சிந்தனைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலோ உங்கள் உடம்பு எக்ஸஸாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை செய்ய வேணாம். ஸோ இந்த பயம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு அதை காதில் வாங்காமல் நிறுத்திக்குங்க. ஏன்னா எந்த உடம்பும் ஒரே மாதிரியான உடலே கிடையாது, அதை தெளிவாக நம்ம அதில் இருந்தால் தான் நமக்கு புரிதலே வரும் இந்த இடத்துல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பயப்படுறத நம்ம நிறுத்தியே ஆகணும். இந்த இடத்துல என்ன மாதிரியான பேனிக் சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கிறது தான் இந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான வழிமுறை ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு, அப்படி ஃபீவர் வந்த உடனே அந்த ஃபீவரை சப்ரஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஃபீவர் வந்து நமக்கு சப்போர்ட்டிவான ஒர்க்கை தான் செய்யுது. அப்போ ஃபீவரை ஃபீவர் வந்து சப்ரஸ் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபீவர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 102, 103 போகும்போது ஒரு ஈரத்துணி என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் எடுத்துங்க, நல்ல காட்டனை எடுத்து தண்ணியில் துவைச்சு புழிஞ்சிட்டு நெத்திலையும் அடி வயிற்றுலையும் போட்டுருங்க. ஸோ இது வந்து ஓவர் ஃபீவர் ஆனால் மட்டும்தான் செய்யணும் இந்த ஸ்டெப்ஸை, இல்லைனா அதுவும் செய்யக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஃபீவர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம உடம்புல வந்திருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த அன்வான்ட்
வைரஸை அது எதிர்த்து போராடுறதுக்கு, ஈவன் பாக்டீரியா இல்லை வைரஸ் எது வந்தாலும் அன்வான்ட் திங்ஸ் உடம்புக்குள்ள ஃபாரின் பாடிஸ் போச்சுனாலே அதை எதிர்த்து போராடுறதுக்கும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை உடனே செஞ்சாகணுன்றதுக்கும் தான் இந்த ஃபீவர் வரும். ஸோ அதனால் நம்ம ஃபீவரை கண்டு பயப்பட வேணாம். செகண்ட் திங், ஃபீவர் வந்து நமக்கு சப்போர்ட்டிவான ஒர்க் பண்ணுது, அதை சப்ரஸ் பண்ண வேணாம். அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த மூச்சுத்திணறல் வரும். இப்போ இந்த ஃபீவர் வந்தால் கூட பயம் வராது, ஆனால் இந்த மூச்சுத்திணறல் வந்தோடனே ரொம்ப பெரிய பயம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்க, நீங்கள் இந்த மூச்சுத்திணறல் வந்தோடனே பயந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் உடம்புக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அப்போ அப்பயுமே உங்கள் மனசை கொஞ்சம் நிதானமாக வைங்க, அமைதியாக வைங்க. ஸோ உண்மையாகவே நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்னாலே முடியல, நான் எப்படி அமைதியாக இருக்கிறது, பயம் பயம் தானே வருது அப்படின்னு யோசிக்கலாம். பட் உண்மையை சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு வேளை சொல்கிறேன், ஒரு 90% உங்களோட உடம்புல ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு அதிலிருந்து கீழே கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 வருதுன்னா இன்னும் அதிகமான உங்கள் பயம் ஏற்பட ஈஸியாக டவுன் ஆகிடும். ஸோ அதனால் பயப்படாமல் இருங்க. முக்கியமாக வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேது பிடிங்க. எதை போட்டு வேது பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் வேது பிடிக்கிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த வெத்தலையை போட்டு கட் பண்ணி அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா காம்பில் விஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 to 15 லீஃபை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து அந்த ஸ்டீமை மட்டும் ஸ்மெல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப மூஞ்ச கிட்ட எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தோல்லாம் உரியிற மாதிரி பண்ணிடுறீங்க. ஸோ அப்படிலாம் இருக்கவே கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தூரம் கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 25 to 30 cm டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப கிட்ட போயிடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஸ்டீம் பாத் வந்து எடுக்கணும். இப்போ மூச்சு திணறல் இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2 times ஸ்டீம் பாத் எடுங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஃபுட் எடுத்துக்கோம் அப்படின்னா, இட்லி எடுத்துக்கோம் இல்லை தோசை எடுத்துக்கோம், இந்த மாதிரி தான் எடுத்துக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம உடம்புக்கு பாசிட்டிவான பிராண சக்தியை கொடுக்கக்கூடிய உணவான்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலில் வேணால் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கடுக்காய் தூள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது இல்லாமல் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட் ஜூஸ், நிறைய ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்து இந்த டைமில் வந்து கமலா ஆரஞ்சு, அடுத்தது வந்து திராட்சை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்கொடி, இந்த மாதிரியான வாட்டரி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் உங்கள் உடம்புக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சாப்பிடவே முடியாமல் போய்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுமே இந்த லிக்யூட் ஃபுட்டுக்கு வரும்போது பிரச்சனை இருக்காது. அடுத்தது வந்து வெஜிடபிள் சூப்ஸ் எடுத்துக்கலாம். அந்த வெஜிடபிள் சூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா காய்கறியும் போட்டு வேக வச்சுட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபுட் விஷயத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 days நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் இந்த வேது பிடிக்கிறதுனால போயிடும். அடுத்து நம்மளும் வந்து உடம்புக்கு சப்போர்ட்டிவான ஃபுட்டை கொடுக்க ஆரம்பித்தோடனே உடம்புக்கு எதிர்த்து போராடுறதுக்கு இன்னும் எனர்ஜியும் கிடச்சிரும். ஏன்னா இது ரெண்டு தான் ஒரு உயிரை வந்து மாய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த இடத்துல தடைபட்டுரும். நெக்ஸ்ட் விஷயம், உயிரை இந்த தருணத்தில் இந்தந்த சிம்டம்ஸ் இருந்தால் இந்தந்த புள்ளிகளை தூண்டும் போது உடல் முழுமையான ஆரோக்கியத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சில புள்ளிகள் இருக்குது உடலில். ஸோ அந்த ஒரு புள்ளியும் இப்போ நான் சொல்கிறேன். இந்த புள்ளிகளை இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் அழுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேர் சொல்லப்படுறது என்னென்னா, இந்த மூச்சுத்திணறல். மூச்சுத்திணறல் வந்து நம்மளோட லங்ஸ் ஏரியாவில் பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ரெண்டு புள்ளியை அழுத்தி விடலாம், ரொம்பவே நல்லது. இதில் வந்து நான் வந்து பாடி பாயிண்ட்ஸும் சொல்கிறேன், அடுத்து ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்ட்ஸும் சொல்கிறேன். அப்போ பாடி பாயிண்ட்ஸ், ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்ட்ஸ், இது ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்ட்டில் நான் சொல்கிறேன். ரிஃப்ளக்ஸாலஜி பாயிண்ட்டில் இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இந்த மோதிர விரலும் இந்த நடு விரலுக்கும் கீழே கரெக்டாக வந்து ஒரே நிமிஷம்